யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி பயிலும் மாணவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கிஷோர் குமார் இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸோட வந்திருக்கேன் இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இல்லை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ரிப்பரேஷனாகனாலும் இருந்துட்டு போட்டுங்க இட் இஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் விஏஓ இல்ல யூபிஎஸ்சி இது எந்த ப்ரிப்ரேஷனாக இருந்தாலும் சரி ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொதுவானது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சிலபஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தெளிவாக இருக்கணும் நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவை காட்டிலும் என்ன படிக்க கூடாது அப்படிங்கிற தெளிவு வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலுமே ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஆட் வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலான வெயிட்டேஜ் கிடைக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அந்த டாபிக்ஸே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா அந்த டாபிக்ஸ் வந்து கரண்ட் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆனதாக இருக்கலாம் ஸோ அதை கேட்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்போது அதில் நீங்கள் கொஞ்சம் டைமை செலவு பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ இதுலேயுமே கூட சரி இல்லை நான் ப்ரீவியஸாக நடத்தின நான் ப்ரீவியஸாக நடத்தின கிளாஸஸ்லேயும் கூட சரி நான் என்ன பண்ணியிருப்பேன் டெலிபரேட்டாக என்ன பண்ணியிருப்பேன் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சேர்த்துருப்பேன் அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வெறும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது பட் அதன் அதில் இருந்து அதை எப்படி சாரம்சம் என்னென்ன சாரத்தை கேட்குறான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா அப்போது சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமமான சோர்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமமான சோர்ஸ் அதுதான் நம்மளுடைய இலக்கு ஓகேங்களா ரொம்ப மினிமமாக இருக்கணும் அதே நேரத்தில் அதை மேக்சிமைஸ்டு ரிவிஷன் எப்படி கவர்மெண்டோட ஃபிலாசஃபி மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் இப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளும் மினிமம் ரிசோர்ஸஸ் மேக்சிமம் ரிவிஷன் இப்படி இருக்கணும் நம்மளோட படிப்பு ஓகேங்களா அப்போது யூ டு பி வெரி கமாண்ட் ஆஃப் வாட் யூ ஆர் ரீடிங் நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அந்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் படிக்கணும் எல்லாரும் கொடுக்குறாங்க நிறைய ரிசோர்ஸ் கொடுக்குறாங்க அதனால எல்லாத்தையும் படிக்கணும் படிக்கணுன்ற ஆசை இருக்கும் இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கேங்கிற பயம் இருக்கும் ஓகேங்களா அவங்க அந்த இன்ஸ்டியூட் ஒரு ரிசோர்ஸ் கொடுப்பாங்க இந்த இன்ஸ்டியூட் ஒரு ரிசோர்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய பேர் போகணும் அப்போ தான் நீங்கள் அங்கே போய் சேருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரிசோர்ஸஸ் ஓகேங்களா இதன் மூலமாக ஒரு அவங்களும் குவாலிட்டியான அவங்களுடைய டீம் வச்சு குவாலிட்டி செக் பண்ணி தான் கொடுப்பாங்க பட் அது எந்த அளவுக்கு என்னால் படிக்க முடியுது ஏன்னா ஒரு ரிசோர்ஸை நீங்கள் ஒரு வாட்டி படித்தா படித்ததுக்கான சமம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வாட்டி படிச்சிங்கனாலுமே அது உங்களுக்கு மறக்கும் ஒரு வாட்டி படிக்கிறீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு சயின்ஸ் உங்களோட ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி வெறும் ட்வெண்ட்டி தான் அதுவும் அடுத்த நாள் எண்பது சதவீதம் மறக்கும் அப்படின்னு ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் ஒன்று இருக்கு அப்போது நான் ஒரு வாட்டி படிச்சேனே எனக்கு மறக்குதே அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் நடக்கிற தனிப்பட்ட ஃபினாமினா கிடையாது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஃபினாமினா தான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொலாங்டு ரிவிஷன் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அதை தவிர வேற உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா படிக்கணும்னு வந்துட்டீங்க ஓகேங்களா படிக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு படிக்கணுங்கிற அந்த எண்ணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் எதை படிக்கணும் எவ்வளவு படிக்கணும் எப்படி படிக்கணும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான் ஆஸ் அ மென்டாராக அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் பர் சிலபஸ் ஆஸ் பர் த ரெக்வைர்மெண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக ப்ரிசைஸாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன எய்ம் பண்ணுறீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ங்கிற பேரில் வார வாரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட மெட்டீரியலுங்கிற பேரில் ஒரு நூறு பிடிஎஃப் ஸ்லைட்ஸை நான் அனுப்புகிறேன் ஓகேங்களா நூறுங்கிறது வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கிறதுனால அது ஆவரேஜாக வந்து ஒன் பை டூ போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இரநூறு பக்க ஸ்லைடு கிடைக்குது இப்போ இந்த இரநூறு பக்கத்தையும் உங்களால் எப்படி மனப்பாடம் பண்ண முடியும் இல்லை உங்களால் எப்படி படிக்க முடியும் டைம் எப்படி அலோக்கேட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என்னுடைய டீச்சிங்கோட சேர்த்து ப்ளஸ் இந்த ஸ்லைடை ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ என்னோடய டீச்சிங்கில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை வச்சு வேணும்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெறும் நீங்கள் அந்த ஸ்லைட்ஸையோ இல்லை உங்கள் நோட்ஸையோ மட்டும்தான் பார்க்கணும் ஏதோ ஒன்றுத்தை தான் பார்க்கணும் திருப்பி திருப்பி வீடியோவை பார்க்குறது அப்புறம் ஸ்லைடை பார்க்குறது அப்புறம் நோட்டை பார்க்குறது இந்த மூணு மடங்கு இந்த மூணு மடங்கு வேலையும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ அதுலேயே நம்மளால் சுருக்க முடியும் அந்த ஆஸ்பெக்ட்லேயே எப்படி நம்மளால் சுருக்க முடியும் கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ வாட்டி படிக்க முடியும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வாட்டி படித்தா படித்தது கிடையாது அதை படித்ததான் நீங்கள் ஏற்றுக்காதீங்க ஒரு வாட்டி படிச்சா உங்களுக்கு மறக்கும் ரெண்டாவது வாட்டி படிச்சாலும் உங்களுக்கு மறக்கும் மூணாவது வாட்டி படிச்சாதான் என்ன படிக்கிறீங்கிறதே புரியும் நாலாவது வாட்டி படிக்கும்போது தான் ஏதோ கொஞ்சம் மண்டையில ஏறும் ஓகேங்களா அப்போ அஞ்சாவது வாட்டி ஒரு டென்ஷன் கெப்பாசிட்டி உங்களுக்கு வளரும் ஓகேங்களா அப்போ ஒரு விஷயத்தை ஒரு நாலுல இருந்து மினிமம் நாலுல இருந்து அஞ்சு வாட்டியோ ஆறு வாட்டியோ எவ்வளவு வாட்டி வேணாலும் படிக்கலாம் உங்களோட டைம் பொறுத்து பட் மேக்சிமம் உங்களுக்கு டைம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வாட்டி படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும் கடன் படிக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும் போதும் டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது அடுத்தடுத்த லைன்ஸை படிக்கிறது அது படிப்பு கிடையாது ஃபஸ்ட்டு வாட்டி படிக்கிறீங்க செகண்ட் வாட்டி அண்டர்லைன் பண்ணுவீங்க தேர்டு வாட்டி அதை படிப்பீங்க மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணதை உங்களால் வந்து கண்ணை மூடிகிட்டு உங்களுக்கு ரீகால் பண்ணுற கெப்பாசிட்டி அதுதான் நாலாவது வாட்டி படிப்பு ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரீகால் ஆகும் அப்போ ரீகால் ஆகும்போது உங்களுக்கு பண்ண முடியலைன்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாமில் ஸ்டக் ஆகக்கூடிய போர்ஷனும் கூட ஓகேங்களா ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்காக படிங்க இன்னும் எண்பது நாள் தான் இருக்குது ஃபார் குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் தான் இருக்குது ஃபார் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லோருமே ஒழுங்காக படிங்க ரீகால் பண்ணுங்கள் மேக்சிமம் கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதாவது வந்து நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா மேக்சிமம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் தேர்ட்டி கொஸ்டின்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்

செகண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இஸ் டிசிப்ளின் டிசிப்ளின் இருக்கணும் ஓகேங்களா தேர்ட் இஸ் பர்சீவரன்ஸ் டிசிப்ளினோட சேர்ந்த பெர்சிவரன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ஆஃபீஸராக ஆக முடியும் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம உள்ளே போகலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் கிரேட் பேக்யார்டு பேர்ட் கவுண்ட் இந்த சென்சஸை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதை யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னல் இன்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா கர்னல் இன்ஸ்டியூட் தான் பண்ணியிருப்பாங்க இது தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் இன்பர்டிகுலராக பண்ணியிருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்துருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்பீசிஸ் பேர்ட் ஸ்பீஸ்க்கு இதை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமான பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த சர்வேல கோயம்புத்தூரில் தான் அதிகமான ஸ்பர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து சேலம் அதுக்கடுத்து செங்கல்பட்டு தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு ஒட்டு எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடிப்படையான சில கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்களா போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் வாஸ் தமிழ்நாடு ரேங்க் அமங் த ஸ்டேட் இன் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பேர்த் ஸ்பீசிஸ் அப்சர்வ்டு டியூரிங் த கிரேட் பேர்த் ஸ்பீசிஸ் கவுண்ட் இன் இண்டியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதோடைய ஆன்சர் வந்து செவன்த் பொசிஷன் ஓகே நெக்ஸ்ட் விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ரெக்கார்டு த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ் ட்யூரிங் த டியூரிங் த ஜிபிபிசி இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் இட்ஸ் கோயம்புத்தூர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸும் பிளஸ் இன்னொரு ஆர்கனைசேஷன் கால்டு டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் அது வந்து ஃபரிதாபாத்தில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ ஐஐடி மெட்ராஸும் இந்த டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஏஐ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் வந்து கர்ப்பிணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த கர்ப்பிணின்னாலே பேர்லயே உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா அப்போ அந்த கர்ப்பிணி ஆப் என்ன பண்ணுவோம் அந்த ஏஐ என்ன டூ அந்த டூல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்களுடைய அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல எவ்வளவு அக்யூரேட்டாக உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத கணிச்சு கொடுக்கும் ஓகேங்களா அது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய அந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த சிசு இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டியாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அது உதவும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த கர்ப்பிணிங்கிற அந்த ஏஏ இப்போ எந்த எந்த நிறுவனம் வந்து டெவலப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் ஐஐடி அதுக்கப்புறமா வந்து டிரான்சேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேங்களா ஸோ கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்குங்க அது என்னன்றதையும் நம்ம பார்த்துருவோம் கெஸ்டேஷன் பீரியட் மகப்பேறு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பேபி வந்து கன்செப்ஷன் ஆன காலத்தில் இருந்து ஆகிற காலம் வரைக்கும் அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்டேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது குறிப்பாக ஹியூமன்ஸுக்கு தேர்ட்டி எயிட் வீக்லேருந்து ஃபார்ட்டி டூ வீக் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அதுதான் அந்த பத்து மாத காலம் ஓகே

இருந்து ஒரு காசு அலகேட் பண்றீங்க ஒரு ஸ்கீமுக்கு ஆனா அந்த ஸ்கீமுக்கு கரெக்டா அந்த கவர்மெண்ட் மேபி அலோக்கேட் பண்ணலாம் ஆனா அதுக்கப்புறம் அந்த காசு உண்மையாலே அந்த இன்டென்டெட் ஸ்கீமுக்கு தான் போதா இல்ல மிடில் மேனுக்கு எவ்வளவு போகுது இந்த மாதிரியான விஷயங்களை ட்ராக் பண்றதுக்காக இந்த சிஸ்டமும் உருவாக்கி இருக்காங்க ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதம மந்திரியான ராஜீவ்காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஒரு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா இன்டென்டெட் பெனிஃபிஷியரிக்கு வெறும் இருபது தான் போய் சேருது அப்போ எண்பது பைசா நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆகும் கரப்ஷன் ஆகும் அது வந்து மற்றவங்களுக்கு போய் சேருது அப்போது அந்த ஒரு ரூபா ஃபுல்லாக போய் சேர்ற அந்த எஃபெக்டை காட்டிலும் இருபது பைசாவுக்கு கம்மியாக தானே இருக்கும் அப்போ அந்த பாவர்ட்டிலருந்து அந்த வறுமை வேலை இல்லா திண்டாட்டம் இது எல்லாமே வந்து தான் கொண்டு போய் நாட்டுடைய நாட்டை வந்து தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத அவர் கருதுனார் ஓகேங்களா அதன் அடிப்படையாகவும் நம்ம இதை வச்சு பார்க்கும் பொழுது அப்ப நம்மளுடைய ஸ்கீம்ஸுக்கு நம்ம ஃபண்ட் அலோகேட் பண்றது யார் யாருக்கு எங்கெங்க அந்த ஸ்கீமுக்கு எப்படி போய் சேருது அப்படிங்கிறத அந்த டிராக்கிங் சிஸ்டம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை கண்டுபிடிச்சிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்க கவர்னன்ஸில் எக்ஸாம்பிளாக எழுதலாம் ஓகே ஸோ கலைஞம் கலைஞம் அப்படின்ற ஒரு ஆப்பையும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் த செல்ஃப் சர்வீஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் த பென்ஷனர்ஸ் இதுக்காக அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வாட் ஃபீச்சர்ஸ் டஸ் த கலைஞம் போர்ட்டல் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் ஆஃபர்ஸ் அப்படின்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ் செல்ஃப் சர்வீஸ் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸ் தான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஸ் க்ரீன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் இன்வெண்ட்ரி ப்ரபோசஸ் அ சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இந்த சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி தூரியம் மற்றும் காற்று சக்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய நெட் ஜீரோ எமிஷனை வந்து அச்சீவ் பண்ணணும் நெட் ஜீரோ எமிஷன் டுவெண்ட்டி செவன்ட்டியை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளைமேட் சப்மிட் அப்படின்ற ஒரு சப்மிட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த சப்மிட்ல ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க என்ன ரிப்போர்ட்னா தமிழ்நாடு க்ரீன் ஹவுஸ் இன்வென்ட்ரி அண்ட் பாத்வேஸ் ஃபார் த நெட் ஜீரோ ட்ரான்சிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பர்சன்ட் வந்து அதோடைய எமிஷன் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஃப்ரம் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க அப்ப எவ்வளவு டூ தௌசண்ட் எவ்வளவு மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியிட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியிட்டு ஓகேங்களா எந்தெந்த செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து குரூப் ஃபோரில் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த செக்டர் அதிகமான செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார் தான் அதிகமா வெளியிட்டு செவன்ட்டி செவன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எனர்ஜி செக்டார் வெளியிட்டு அப்போ அப்ப இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ நெட் ஜீரோ எமிஷனை கம்மி நெட் ஜீரோ எமிஷன் டுவெண்ட்டி செவன்ட்டி நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கிகா வாட் ஆஃப் சோலார் எனர்ஜி நைன்டி வாட்ஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜியை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ டு அச்சீவ் த நெட் ஜீரோ எமிஷன் ஆஃப் டுவெண்ட்டி செவன்ட்டி தமிழ்நாடு ரிக்வயர்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விச் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னா இட் இஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கிகாவோட சோலார் எனர்ஜி அண்ட் நைன்டி கிகாட்ஸ் எனர்ஜிங்களா இப்ப தேசிய நியூஸுக்கு போறோம் நேஷனல் நியூஸ் நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹோரி அப்பா ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க இது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இந்த ஹோரி ஹப்பா அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க இந்த மாதிரி மாட்டுக்கு அந்த பரிசு பொருட்களை வந்து அந்த மாட்டு மேல கட்டி விட்டுருவாங்க ஓட விடுவாங்க அந்த மாட்டுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த பரிசு பொருட்களை கலெக்ட் பண்றவங்களுக்கு அந்த பரிசு பொருள் சொந்தம் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க தீபாவளியை போய் இதை கொண்டாடுவாங்க ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி சில ஃபெஸ்டிவல் இருக்கு இது வந்து தமிழ்நாடுடைய ஜல்லிக்கட்டுக்கு நிகரான ஃபெஸ்டிவல் அப்படிங்கறத சொல்றாங்க ஓகேங்களா அப்ப ஜல்லிக்கட்டு எப்ப நம்ம கொண்டாடுவோம் பொங்கல் அப்ப கொண்டாடுவோம் இதே மாதிரி கர்நாடகால இன்னொரு ஃபெஸ்டிவல் இருக்கு ஓகேங்களா கம்பாலா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டை வச்சுக்கிட்டு மாட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓடுவார் ஓகேங்களா ரேஸ் மாதிரி நடக்கும் அது ஓகே இது இல்லாமல் மகாராஷ்டிரால புல்லக்காட் ரேஸ்ட் அது ஃபேமஸ் அதுக்கப்புறம் அசாம்ல பாத்தீங்க அப்படின்னா மோய் ஜூஜூ அப்படிங்கிற அந்த ஒரு பஃபலோ ஃபைட் அதுவும் ஃபேமஸ் ஓகேங்களா இதெல்லாம் என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஹோரி ஹப்பா கர்நாடகா கம்பாலா கர்நாடகா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு மோஜுஜு அசாம் ஓகேங்களா ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் வேற எதுவுமே தேவை அப்போ எந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க கணிக்கணும் அது எப்ப முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உடைய பேட்டர்ன் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த இன்ஃபர்மேஷனை குறிப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியும் அப்போ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல ரிவைஸ் பண்ணும்போது இதை மட்டும் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும் சேவ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி படிக்கணும் வெறும்னா ஏ பி சிடி இதுக்கு ஏ இதுக்கு பி இதுக்கு சி இப்படி படிக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து

அப்போது பல்சஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் செவன்டீன் மில்லியன் டன்ஸ்லேருந்து டார்கெட்டட் ஆஃப் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டன்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சஸோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகும் அப்போ கம்மியாகும் போது எம்எஸ்பியை அதிகமாக ஏற்றி கொடுப்பாங்க எம்எஸ்பி அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை அதிகமாக ஏற்றி கொடுப்பாங்க அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்சஸை வந்து நிறைய விளைய வைப்பாங்க அப்படி நிறைய வைக்கும் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பல்சஸோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும் ஆனால் ப்ரைஸ் கிராஷ் ஆகிடும் ஓகேங்களா அப்போ நிறைய இன்க் ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆனதுனால திருப்பி அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து யாருமே பல்சஸை விளைய வைக்க மாட்டாங்க அப்போ மறுபடியும் வந்து அந்த பல்சஸோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இந்த ஃபினாம் இதுக்கு ஒரு ஃபினாமினா இருக்கு ஓகேங்களா இந்த ஃபினாமினா பேர் என்ன அப்படின்னா வந்து காப் வெப் பினாமினா அப்படின்றது பேர் சிஓபி டபிள்யூஇபி காப் வெப் பினாமினா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் ஓகே இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் இதெல்லாம் தான் பொட்டென்ஷியல் கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பல்சஸே பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ப்ரீவியஸ் இயரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா ஏரியா அண்டர் த ரைஸ் கல்டிவேஷன் இஸ் த ஹையஸ்ட்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஆகிருக்கணும் இந்த சுகர் கேன் கல்டிவேஷன்னா நைன்ட்டி நைன்ட்டியாக குறைஞ்சிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்படி குறஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின்னு குறைஞ்சிருக்கு அப்போது ஒரு பத்து பத்தாக குறைஞ்சிருக்குன்னா தான் கிராஃப் எப்படி வரும்னா ஸ்டெடியாக டிக்ரீஸ் ஆகிருக்கும் சாரி ஸ்டடியாக டிக்ரீஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போ ஸ்டெடியாக டிக்ரீஸ் ஆகணுன்னா அந்த சிமெட்ரிக்காக குறையணும் அப்படி ஏன் குறையறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது சுகர் கேன் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டராக இருக்கும் ஓகேங்களா அப்போது ஸ்டெடிலி டிக்ரீஸிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தப்பு ஓகே அப்போ ஃபோர் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் கிடச்சிடும் அப்படியே இல்லையா இன்னொரு லாஜிக் நான் சொல்கிறேன் பாருங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா அண்டர் த கல்டிவேஷன் ஆஃப் ஜோஹர் இஸ் மோர் தேன் ஆஃப் த ஆயில் சீட் அப்படிங்கிறாங்க ஆயில் சீட்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா எவ்வளோ ஆயில் சீட்ஸ் இருக்குது கிரவுண்ட்நட்டில் இருந்து அதுக்கப்புறமா வந்து செசுமேலேருந்து நிறைய ஆயில் சீட்ஸ் இருக்குது அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த சம் வந்து அதிகமாக இருக்குமா இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குமா ஓகேங்களா ஜோஹர் அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு ப்ராடக்ட் அது அதிகமாக இருக்குமா இல்லை ஆயில் சீட்ஸ் அதிகமாக இருக்குமா ஆயில் சீட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஜோஹர் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது டூவை எலிமினேட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா இந்த ஃபார்மேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஓகே பட் இருபத்தி மூணுல என்ன பண்ணிட்டாங்க யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஒன்லி டூ ஒன்லி த்ரீ ஒன்லின்னு கேட்டாங்க பட் இந்த லாஜிக் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே இந்த ரெண்டு இதுக்கு அப்ளை பண்ணீங்கனாலே இது ஈஸியா எலிமினேட் ஆயிடும் டூ ஒன்லிங்கிறது ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சரகோசி ரூல்ஸ் சரகோசி ரூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சரகோசி அப்படிங்கிறது என்னன்னா வாடகை தாய் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஒரு கப்பலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னும் பொழுது அந்த வாடகை தாயை வச்சு அவங்க வந்து குழந்தை பெற்றுப்பாங்க ஓகேங்களா இதுதான் அந்த முறை இது முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றில் இந்த ஆக்ட் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து ஒரு மெடிக்கல் ஹப்பாக இருந்தது இந்த வாடகை தாய் முறைக்கு யார் யாரெல்லாம் ஏழை பெண்களா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கருப்பைய வாடகை விட்டு அவங்க அதுல கொஞ்சம் சம்பாதிப்பாங்க ஓகேங்களா ஒரு சில நேரங்கள்ல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சம்பாதிக்காம நிறைய இடைத்தரகல்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஃபாரின்ல இருந்து சில கப்புல்ஸ் வருவாங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டை நடக்கும் சில நேரத்துல சண்டை நடக்கும்போது அப்போ பிறந்த குழந்தைய அந்த வாடகை தாய்கிட்டயே விட்டுட்டு போகிற சூழ்நிலைகள் ஏற்படும் இது இல்லாமல் செலப்ரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில செலிபிரிட்டிஸ் உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலுமே அவங்க வந்து வாடகை தாய் மூலமாக வந்து குழந்தைய பெற்றுக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பிளாயிட்டேஷன் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கமர்ஷியல் சரகசி அப்படிங்கிற அந்த காசு வாங்கிக்கிட்டு வாடகை தாய் பண்ணுற முறையை இந்த ஆக்ட் வந்து நிறுத்திடுச்சு வெறும் ஆல்ட்ரிஸ்டிக் சரகசி மட்டும்தான் வந்து இந்த ஆக்ட் வந்து ஓகே பண்ணியிருக்கு ஓகே இதில் சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வாடகை தாய் முறையில் ஃபஸ்ட்டு இந்த செக்ஸ் செலக்ஷன் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா குறிப்பிட்ட இன்டெண்டட் சைல்டு கிடைக்கல இப்போ பெண் குழந்தை எதிர்பார்ப்பாங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கும் ஆண் குழந்தை எதிர்பார்த்துருப்பாங்க பெண் குழந்தை பிறந்திருக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லேயும் அந்த குழந்தைகளை விட்டுட்டு அந்த வாடகை தாய்கிட்டேயே விட்டுட்டு வாங்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது ஏன்னா லீகலா வேற எந்த ஒரு சிஸ்டமுமே இல்லாதனால இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஓகேங்களா சோ இந்த மாதிரி செக்ஸ் செலெக்ஷன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா வந்து யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சொன்னாங்க யார் எலிஜிபிள்னா கல்யாணான கப்புள்ஸ் எலிஜிபிள் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் மினிமம் குழந்தை இருந்திருக்க கூடாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மெடிக்கலி வந்து அவங்க அன்ஃபிட் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் வந்து அந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து வாங்கணும் இப்போ ஒரு சிங்கிள் தாய் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியுமா வாடகை தாய் மூலமா அப்படின்னா அவங்களாலையும் பெற்றுக்க முடியும் எப்படி பெற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருப்பையில டோனார் ஸ்போமை வச்சு அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்க முடியும் ஆனா அதுக்கு அவங்க டைவர்ஸியா இருக்கணும் இல்லை விடோவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ்குள்ள இருக்கணும் ஓகேங்களா இப்படி இருக்கிறவங்களால தான் மட்டும்தான் சிங்கிள் உமனுக்கு இந்த சரகசி பண்ணிக்கலாம் ஆனால் சிங்கிள் மென்னுக்கு சரகசி பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த ரைட் வந்து எதன் அடிப்படைக்குள்ளே வருது அப்படின்னா ரைட் டு லைஃப் வருது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து தேவகி பிஸ்வாஸ் அப்படிங்கிற அந்த கேஸில் சொல்கிறாங்க ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ரைட் டு மேரேஜ் வரைக்கும் கேட்டாங்க டுவெண்ட்டி 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 நைன்டீன்ல ரைட் டு மேரேஜ் பத்தி கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில் அதே மாதிரி ரைட் டு ரீப்ரொடக்ஷன் பத்தியும் கேட்கலாம் ரைட் டு லைஃப் தான் அதுக்கும் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுக்கு இப்ப எதுக்காக இந்த நியூஸை பத்தி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரீசண்டா இந்த சொரகோசி ஆக்டில் சில விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாடிஃபை பண்ணதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த நியூஸ் வந்துச்சு ஓகேங்களா என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேமட் சோர்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இப்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த கப்பலோடைய கேமெட்ஸ் வந்து கொடுக்கணும் அவங்க வெறும் அந்த வாடகை தாயை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கருப்பையை மட்டும்தான் அவங்க வாடகைக்கு விடுற மாதிரி இருந்துச்சு அதாவது வந்து கேமெட்ஸ்னா முட்டைகள் ஓகேங்களா அந்த முட்டைகளை ஜைகாட்ஸ் அண்ட் கேமெட்ஸ் இந்த ரெண்டு ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு ஒரு குழந்தை வந்து உண்டாக முடியும் ஓகேங்களா அந்த குழந்தைய பார்த்துக்கக்கூடிய அந்த வெசலா மட்டும்தான் அந்த வாடகை தாயுடைய அந்த கருப்பை இருந்தது இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேமேஜ் ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மெடிக்கலி ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா யாரும் வந்து கேமேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த அமன்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு கப்பல் இருக்காங்க ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா ஆனா அந்த கப்பல் வந்து யாராவது ஒருத்தர் வந்து கேமேஜ் கொடுக்கணும் ஒருத்தருக்கு கேமேஜ் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் உமன் ரெக்யர்மெண்ட் வந்து அண்டர்கோயிங் சரகசி யாராவது இருந்தாங்கன்னா செல்ஃப் எக் வச்சு தான் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாடிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போது டூ டைப்ஸ் ஆஃப் சரகசி இருக்குது கமர்ஷியல் சரகசி அப்புறம் அல்ட்ரோவிஸ்டிக் சரகசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கமர்ஷியல் சரகசியை வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா இப்போ ஊ இஸ் எலிஜிபிள் டு ஆப்ட் ஃபார் சரகசி இன் இந்தியா அக்கார்டிங் டு த சரகசி ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னா யார் எலிஜிபிள் எனி சிங்கிள் இண்டிவிஜுவல் விஷிங் இது கிடையாது ஏன்னா சிங்கிள் மென் கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் மேரிட் இண்டியன் கப்புள் வித் அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் இவங்களுக்கு தான் எலிஜிபிள் ஓகேங்களா பி இஸ் த ஆன்சர் ஊ ஓவர் சீஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அடென்ஸ் ஆஃப் த சரகசி ரெகுலேஷன் ஆக்ட் அக்ராஸ் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸ்டேட் சரகசி போர்டாக இருக்கட்டும் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிஸ் இன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கட்டும் நேஷ்னல் சரகசி போர்டாக இருக்கட்டும் எல்லாருமே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாலிட்டி கரண்ட் ஃபேஸ் ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி ஓன்ட் ப்ரொடெக்ட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஃப்ரம் டேக்கிங் ப்ரைப்ஸ் டு த ஓட் இன் பார்லிமெண்ட் ஃப்ரம் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் சரத்து நூற்றி அஞ்சு அப்புறம் வந்து சரத்து நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த சரத்துகளை வச்சு என்னென்னா பார்லிமெண்ட்ரையும் சட்டப்பேரவையிலையும் அந்த எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸுக்கு வந்து சில இம்யூனிட்டி இருக்குது ஓகேங்களா சில பாதுகாப்புகள் இருக்குது இந்த பாதுகாப்பு இந்த பாதுகாப்புகளின் படி என்ன அப்படின்னா அவங்க இந்த சட்டமன்றத்துக்குள்ளேயோ நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ எந்த முடிவு எடுத்தாலுமே அவங்கள கோர்ட் வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த இம்யூனிட்டி ஓகேங்களா இது அவங்களுடைய கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் அந்த கேஸுடைய ஒரு மூலம்சம் அம்சம் என்ன ஆகுது அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கற அந்த கட்சி இருக்குங்க ஒரு கட்சி இருக்கு அதுல அதுல சோரன் அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு எம்எல்ஏ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மசோதாவுக்கு ஆதரவு அளிச்சு நான் சட்டமன்றத்துல வாக்களிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஒத்துக்கிட்டு பிரைப் வாங்குறாங்க அதாவது வந்து லஞ்சம் வாங்குறாங்க ஓகேங்களா இந்த லஞ்சம் வாங்கி அந்த ஒரு ஓட்டை போடுறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லஞ்சம் வாங்குறாங்கன்றது ப்ரூவ் ஆகுது

ரிலேட்டட் to எனி said செட் ஆர் எனி ஓட் கிவன் பை கிவன் இன் த லெஜிஸ்லேச்சர் அவங்க எது சொல்லியிருந்தாலும் இல்லை ஏதாவதுக்கு ஓட்டு போட்டிருந்தாலுமே எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இப்போ இதை லிட்ரலாக படிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலுமே எப்படி பண்ணாலுமே அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குங்கிற மாதிரி ஆகிடும் நான் ஓட்டு போடுறதுக்கு தான் லஞ்சம் வாங்கினேன் அப்போ எனக்கு அந்த லஞ்சத்துக்கு மேலேயும் இம்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதாடி அந்த நைன்டீன் நைன்டி எயிட்டில் அந்த கோர்ட் வந்து அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே அடுத்த ஐயர் பெஞ்ச் ஜட்ஜுக்கு இதை வந்து பாஸ் பண்ணுறாங்க இப்போ பாஸ் பண்ணும் பொழுது அப்போ இவ்வளோ நாள் வந்து அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு நடக்கும்போது இப்போ என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா இந்த இது செல்லாது இந்த இம்யூனிட்டி வந்து இதுக்கு செல்லாது லஞ்சத்துக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்குலாம் செல்லாது அப்படிங்கிற அந்த தீர்ப்பை நியாயமான தீர்ப்பை நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு சில விஷயங்கள் அடிப்படையில் இந்த 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 கேஸை வந்து நடத்தியிருக்காங்க அது மூணு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ரைமரி இஷ்யூ ஃபார் ரீகன்சிடரேஷன் இன்க்ளூட் வெதர் த பர்பஸ் ஆஃப் த தர்டிக்கல் வாஸ் மியர்லி டு எனேபிள் ஃப்ரீ ஃபியர் ஆர் ரேதர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த கிரிமினல் லா வைலேஷன் அதாவது இந்த இந்த இம்பார்ட்டண்ட்டான பர்பஸ் என்ன இந்த ஆர்டிக்கலோட நூற்றி அஞ்சு அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி நாலுடைய பர்பஸ் முக்கியமான பர்பஸ் என்ன நோக்கம் என்ன அப்படின்னா வெறும் அவங்களுக்கு அவங்க பயம் இல்லாம வாக்களிக்கிறது பேசுறது இதுக்கான இம்யூனிட்டி கொடுக்குறதா இல்லை எல்லாத்துக்குமான இம்யூனிட்டி கொடுக்கறதா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்லேருந்து இருந்து சிவில் ப்ரொசீடிங்ஸ்லேருந்து இருந்து எல்லாத்துக்குமே அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இம்யூனிட்டி கொடுக்கறதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகளுக்கும் அதுக்கப்புறமா வந்து பிரைபரி அப்படின்னு வாங்கினாலே அவங்க வந்து குற்றவாளியாக மாறிடுறாங்க நான் பிரைபரி வாங்கிட்டேன் ஆனால் அந்த பிரைபரி வாங்கினதுக்காக நான் வந்து ஓட்டு போடலை இல்லை போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ வாங்கினதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாலுமே நீங்கள் வாங்கிட்டாலே நீங்கள் குற்றவாளி தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் வந்து அவுட் இன்டர்பிரேட் த ப்ரொடெக்ஷன் ஸ்கோப் எப்படி வந்து இந்த ஆர்டிக்கல் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கிலை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் இப்படிங்கிற இந்த மூணு ஸ்கோப்பில் தான் இந்த வழக்கு நடந்துச்சு ஓகேங்களா அப்போ இந்த வழக்கின் தீர்ப்பில் அவங்க கடைசியாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவர் வந்து காசு வாங்கணும் அப்படின்னு நினைச்சி காசை வாங்கிட்டாலே அவர் குற்றவாளியா அடுத்த கணமே மாறிடுறாரு அப்போ அவர் பா நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ இல்லை சட்டமன்றத்துக்குள்ளேயோ எந்த விஷயம் பண்ணாலுமே அவர் குற்றவாளி தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க ஓகேங்களா அந்த டைம்ல அந்த வந்து அவங்க மனசுல வச்சு தீர்ப்பு கொடுக்க மறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த டிஃபன்ஸ் தரப்பு வாதத்தையுமே வந்து இந்த கோர்ட் வந்து ஏத்துக்குது ஓகேங்களா இப்படி எல்லாம் பண்ணதுனால இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இம்யூனிட்டி கிரிமினல் ப்ரொசீஜருக்கு இம்யூனிட்டி கிடையாது பிரைப் வாங்கிட்டு ஒருத்தவங்க காசு ஒருத்தவங்க சட்டமன்றத்துலேயோ பாராளுமன்றத்துலேயோ ஓட்டு போடக்கூடாது அப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க ஓகேங்களா ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் இந்தது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ஓகே ஜிஎஸ் டூவில் கேட்ட கொஸ்டின் இதை ஒரு வாட்டி எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்ன அப்படின்னா யூஏஇ யுரை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க இருக்காங்களே இவங்களுடைய ஹெட் கோார்ட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே யூஏயோட ஹெட் கோார்ட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த யுஏ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் எஃப்ஏடிஎஃப் அதாவது வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க இதை எப்போ நிறுவுகிறாங்க யார் நிறுவுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நைன்டீன் எயிட்டி நைனில் ஜி செவன் சப்மிட்டில் நிறுவுகிறாங்க ஓகேங்களா இது என்ன அப்படின்னா இதுக்கு ரெண்டு லிஸ்ட் இருக்குதுங்க கிரே லிஸ்ட் அப்புறமா வந்து பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ரெண்டு லிஸ்ட் இருக்குது ஓகே இந்த கிரே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க ஸோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அவங்கள எச்சரிக்கிறாங்கன்னு அர்த்தம் பிளாக் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் எய்டும் கிடையாது International aid எய்டு பை த institutions இன்ஸ்டிடியூஷன்ஸ் bank ஆ இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் எயிடும் கிடையாது உங்களுக்கு international sanctions அதே நேரத்தில் வழங்கப்படும் international sanctions அப்படி இவங்க என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடாது ஒரு நேஷன் வந்து மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் டெரர் ஃபினான்சிங்கில் ஈடுபடக்கூடாது இப்படி ஏதாவது ஒரு நேஷன் ஈடுபட்டுச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு தெரிஞ்சுது அப்படின்னா டெவலப்டிங் கண்ட்ரிஸ்க்கோ டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த எஃப்ஏடிஎஃப் அந்த லிஸ்ட்ல வந்து அவங்கள ஆட் பண்ணிடுவாங்க அப்போ ஆட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் வந்துடும் ஓகேங்களா அப்போ என்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னா வருஷா வருஷம் இந்த சப்மிட்டில் யார் யாரை சேர்க்குறாங்க யாரை நீக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும் எப்பயுமே வந்து பிளாக் லிஸ்ட்ல வந்து நார்த் கொரியா இருக்கும் அதுக்கப்புறம் ஈரான் இருக்கும் அதுக்கப்புறமா இருக்கு இப்ப மியான்மர் ஓகேங்களா இந்த மூணு கண்ட்ரிஸும் இப்பத்திக்கு பிளாக்லிஸ்ட்ல இருக்கு கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தான் வந்து வந்து போகும் ஓகேங்களா இப்ப பாகிஸ்தான் இல்ல ஓகேங்களா பட் யார் யாரெல்லாம் இருக்காங்க யாரை சேர்த்துருக்காங்க அப்படின்னா ரீசண்டாக கென்யாவையும் நம்பிபியாவையும் சேர்த்துருக்காங்க அப்போ இவங்க மட்டுந்தானா இல்லை ஒரு லிஸ்ட்டே இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரீசண்ட்டாக யாரை சேர்த்துருக்காங்க யாரை விளக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும் கென்யா நம்பிபியாவை சேர்த்துருக்காங்க யூஏஇ பார்படாஸ் கிரிப்ரால்டர் உகாண்டா இவங்களெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்க இப்படின்னு தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எஃப்ஏடிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரீஸில் இருக்குது இது யாரோட இனிஷியேட்டிவ்னா ஜி செவன் இந்தியா அதில் மெம்பராக இருக்கான்னா இருக்குது ஓகேங்களா இவ்வளோ தான் நீங்கள் அப்போ ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் அப்படிங்கிறது என்னென்னா எஃப்ஏடிஎஃப்னு எடுத்துக்கோங்க எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோடனே கண்ணை மூடுங்க கண்ணை மூடனோடனே இது எப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி நைன்டீன் எயிட்டி நைன் ஹெட் குவார்டர்ஸ் என்ன பேரிஸ் இந்தியா மெம்பராக இருக்கா இருக்குது நீங்களாக கேட்டு நீங்களாக சொல்லணும் இதை இந்தியா மெம்பராக இருக்கா இருக்குது என்னத்துக்காக இது அகேன்ஸ்டா மணி லாண்ட்ரிங் அண்ட் டெரர் ஃபினான்சிங் இதை என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னா ரெண்டு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க அது என்ன லிஸ்ட்டு க்ரே லிஸ்ட் பிளாக் லிஸ்ட் லிஸ்ட்டில் யார் இருக்கா ஈரான் நார்த் கொரியா மியான்மர் கிரே லிஸ்டில் இப்போ ரீசண்டாக யாரை சேர்த்துருக்காங்க நம்பிபியா கென்யா யாரை எடுத்திருக்காங்க யுஏஇ உகாண்டா கிரிப்ரால்டர் அதுக்கப்புறமா வந்து பார்படாஸ் ஓகேங்களா இவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிளாக்லிஸ்ட்லருந்தா என்ன இன்டர்நேஷ்னல் எய்டு கிடைக்காது அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா கஷ்டம் கொடுக்கறதுக்கு என்ன பண்றாங்க சேங்ஷன்ஸ் பண்றாங்க தான் தூக்கி போட்டு போயின்னே இருக்கணும் அடுத்த இது ரிவைஸ் பண்ண போயிடணும் ஓகேங்களா இது ஃபோர்த் ரிவிஷன்ல பண்ணணும் நீங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசஸ் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசஸில் ஃபோர்டீன்த்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடந்துருக்கு இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னால் ஆல்ரெடி என்னன்றது உங்களுக்கு சொல்லிருக்கேன் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஒரு ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓசோனில் ஹோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹோலை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கன்வென்ஷன் போடுவாங்க அந்த கன்வென்ஷனுக்கு பேர் என்ன வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் போய் எந்த கண்ட்ரியில் போயோ இல்லை எந்த நகரத்தில் போய் வைக்கிறாங்களோ அந்த கன்வென்ஷனை அந்த பேருக்கு வச்சுருவாங்க அப்போ மான்ட்ரியல் கன்வென்ஷன் பேர் ஓசோன் ஓலுக்கு அப்போ அங்கே இது கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அங்கே ஒரு முடிவு எடுப்பாங்க ஓகேங்களா அந்த முடிவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எல்லா பார்ட்டிஸும் வந்து சேருவாங்க அப்போ சேரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் அவங்க ஃபாலோ அப் இருக்கணும் அப்படின்னா கான்பரன்ஸ் வைப்பாங்க அந்த கான்வென்ஷன் அடிப்படையில் அப்போது அந்த சேர்ந்த பார்ட்டிஸ்லாம் வந்து அந்த வருஷ வருஷம் வர கன்வென்ஷனுக்கு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு பேர் வைப்பாங்க இவ்வளோதான் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அவங்க மெம்பர்ஸ் வந்து கலந்துப்பாங்க பேசுவாங்க என்னென்ன பண்ணலாம் எதை சேர்க்கலாம் எதை நீக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுப்பாங்க ஓகேங்களா இதுதான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்போ யூஎன்எஃப் ட்ரிபிள் சி அப்படின்னு சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் காம்பேக்டிங் கிளைமேட் சேஞ்ச் இதுக்கு சிஓபி இருக்குது யுனைடட் நேஷன்ஸ் சிபிடினு சொல்லுவாங்க கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி பயோலஜிக்கல் டைவர்சிட்டி இதுக்கு தனியாக சிபிடி இருக்குது இதுக்கு தனியாக சிஓபி இருக்குது அந்தந்த மெம்பர்ஸ் அவங்க கூடுற வருஷா வருஷம் கூடுறது தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அதே மாதிரியே கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பேசஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேட்ரி ஸ்பீசிஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து மைக்ரேஷன் நடக்கும் மைக்ரேஷன் ஒன்றே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா வெறும் பறவைகள் தான் ஞாபகம் வரும் ஆனால் பறவைகள் மட்டும் மைக்ரேட் ஆகிறது இல்லை நீர்லேயும் சரி நிலத்துலேயும் சரி ஆகாயத்துலையும் சரி எல்லா உயிரினங்களுமே வந்து ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு பிழைப்புக்காகவோ இல்லை உணவுக்காகவோ இனப்பெருக்கத்துக்காகவோ மைக்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது ஓகேங்களா அப்ப அந்த எல் அந்த இனங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஜெர்மனி அப்படிங்கிற அந்த நாட்டுல அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பேரு பான் கன்வென்ஷன் பேரு பிஓ என்என் ஓகேங்களா இது எந்த வருஷத்துல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீல ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீல இருந்தே இந்தியா வந்து மெம்பரா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இதுக்கு ரெண்டு அப்பெண்டெக்ஸ் இருக்குது ஓகேங்களா ரெண்டு அப்பெண்டிக்ஸ் இருக்குது அப்பெண்டிக்ஸ் ஒன் அப்பெண்டிக்ஸ் டூ அப்பெண்டிக்ஸ் ஒனில் அப்போ என்ன இருக்கும் என்டேஞ்சு ஸ்பீசிஸ் இருக்கும் அப்பெண்டிக்ஸ் டூவில் என்ன இருக்கும் அதை விட கம்மியான டேஞ்சரில் இருக்க ஸ்பீசிஸ் இருக்கும் இவ்வளோ தான் இப்போது இதை சேர்க்கலாம் இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிற எந்தெந்த மைக்ரேட்டரி ஸ்பீசிஸை சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் வருஷ வருஷம் கூடுவாங்க இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டண்டான முடிவு எடுக்கிறதுக்கு வருஷ வருஷம் கூடுவாங்க இந்த வருஷம் எங்கே கூடியிருக்காங்கன்னா சமர்கனில் கூடியிருக்காங்க ஓகேங்களா சமர் கண்ணில் கூடியிருக்காங்க அதில் ஒரு பதினாலு ஸ்பீசிஸ் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸை சேர்க்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க அதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பீசிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கிம்மர் அப்படிங்கிற ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ் ஏன் இது இம்பார்ட்டண்ட்னா இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு அண்ட் பங்களாதேஷ் சேர்ந்து இந்த ஸ்பீசிஸை சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சு அதுக்கப்புறம் டர்டில் அதையுமே வந்து சேர்த்திருக்காங்க ஓகேங்களா ஆக்ஸ்பில் ஹேர்டலும் இந்தியாவில இருக்கு அந்தமான் நிக்கோபார் லக்ஷத்தீப் இதுலலாம் வரும் ஓகேங்களா ஆக்ஸ்பில் டர்டில் அதோடைய ஸ்பீசிஸும் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இருக்கு அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஷார்க் அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்க் ஸ்பீசிஸையும் சேர்த்துருக்காங்க ஏன்னா இதுவுமே கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டா இருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஸ்பீசிஸ் இதை வந்து கேட்கறதுக்கு ஸ்பீசஸ் இன் நியூஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துல கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் கன்வென்ஷன் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்ரி ஸ்பீசஸ் என்ன அப்படின்னா டு என்ஷோர் த கன்சர்வேஷன் ஆஃப் த மைக்ரேட்ரி ஸ்பீசஸ் அண்ட் தேர் ஹேபிடேட்ஸ் ஓகேங்களா இது கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்ரி ஸ்பீசஸ்ஸே இல்லையே இதை ஏன் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியம் என்ன டெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஐயூசிஎன் அப்படிங்கிற அந்த ஒரு அசோசியேஷன் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் யுனைடட் நேஷன்னு சொல்லியிருக்காங்க இது இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது ஒரு என்ஜிஓ ஓகேங்களா இப்போ அப்படியே இப்படி வாங்க யுனைடட் சி சிஎம் சிஎம்எஸ்க்கு வாங்க ஓகேங்களா சிஎம்எஸ்க்கு வரும் பொழுது இதில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா இட் இஸ் த ஒன்லி யுவன் பேஸ்டு குளோபல் ஆர்கனைசேஷன் தட் ஆஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி எஸ்டாப்ளிஷ் ஃபார் மேனேஜிங் த கன்சர்விங் த மைக்ரேட்ரி ஸ்பீசஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா மைக்ரேட்ரி ஸ்பீசஸுக்கு யூவனால

தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் around the world அப்படிங்கிறது கரெக்ட் சைட்ஸ் இஸ் லீகலி பைண்டிங் அப்படிங்கிறதும் கரெக்ட் ஓகேங்களா இது வந்து லீகலி பைண்டிங் ஓகே லீகலி பைண்டிங்னா என்ன அர்த்தம்னா இன்டர்நேஷ்னல் அந்த நேஷ்னல் இப்போ ரேட்டிஃபை பண்ணிடுறாங்க ஒரு நாடு வந்து அதை ஒத்துக்குது சைட்ஸை ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு மாதிரி உங்களோட ஒரு நேஷ்னல் லாவை போடணும்னு அர்த்தம் ஓகேங்களா அதுதான் சைட்ஸ் அதுதான் லீகலி அர்த்தம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அதுக்காக அப்படின்னா இந்த லீகலி பைண்டிங்காக நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி த்ரீ நம்ம அமன் ஓகேங்களா வெரி வெரி இப்போ இதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன அப்படின்னா டூ ஒன் த்ரீ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கும் இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லைன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் சோலார் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட ஹெட் கவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போது அதுக்காக சென்டர் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோடி அலோகேட் பண்ணியிருக்குங்க ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது யார் யாரெலாம் கலந்துக்கலாம் அப்படின்னா இது ஒரு அலையன்ஸ் அலையன்ஸ்னு வருது பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாடுகள் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் கலந்துக்கலாம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கார்பரேட்ஸ் கலந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட நிறுவனங்கள் இண்டிவிஜுவல்ஸ் கலந்துக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதுக்கு பேர் தான் அலையன்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா இன்டர்நேஷ்னல்னு வருது பாருங்கள் அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட்ஸுக்கும் இடையே இருக்குது அப்படின்னா அதோடைய பேர் இன்டர் கவர்மெண்டல் அப்படின்னு வரும் ஓகே ஸோ இந்த பிக் கேட் அலையன்ஸில் என்ன இம்பார்ட்டன் நூற்றி ஐம்பது கோடி வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபைவ் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் வரும் அந்த தென் பிக் கேட்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பந்திரா அப்படிங்கிற அந்த இனக்குழுவை சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே பிக் கேட்ஸ்னு சொல்லுவாங்க அதில் ஒரு அஞ்சு குழு இருக்குது யார் யார் டைகர் லயன் ஜாகுவார் லெப்பர்டு ஸ்னோ லெப்பர்டு பந்திரா இல்லாமல் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னா பூமா அப்புறம் சீட்டா அப்போ இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா என்ன இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பூமா இல்லை அதே மாதிரி ஜாகுவார் இல்லை ஓகேங்களா இந்த ரெண்டும் இல்லை மற்ற எல்லாமே இருக்குது இந்தியாவில் சீட்டாவே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க குனோபல்பூர் அப்படிங்கிற அந்த நேஷ்னல் பார்க்கில் அந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது மத்திய பிரதேஷில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு

ஃபார் த பிக் கேட் கன்சர்வேஷன் அப்படின்னு கேட்குறாங்க ரேஞ்ச் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் ஓகேங்களா நைன்டி சிக்ஸ் ஃபார் நைன்டி செவன் எதுவாக இருந்தாலும் கரெக்ட் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் குலசேகரப்பட்டினத்தில் ஸ்பேஸ் போர்ட் வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் லான்ச் ஆகிறதுக்கு தயாராகிடும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ குரூப் ஃபோர்ல இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குலசேகரப்பட்டினம் எந்த டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி ஓகேங்களா குலசேகரப்பட்டினத்தில் இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம் ஓகேங்களா ஸ்பேஸ் போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொபல்ஷன் பிளான்ட் பார்க் ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் மதிப்பில் நம்ம ஒரு பார்க் ஒன்று கட்ட போகிறோம் அப்படிங்கிறத பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்போது இதை ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் நமக்கு ஒரு லான்ச் பேட் இருக்குது அப்புறம் ஏன் வந்து குலசேகரப்பட்டினம் அப்படின்னா ஸ்ரீஹரி கோட்டாவிலேருந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணும் பொழுது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா அது ஸ்ரீலங்காவில் போய் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சில மனுவரிங் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா அதை நகர்த்த வேண்டியதாக இருக்கு அப்போ நகர்த்தும் போது என்னன்னா நிறைய ஃபியூவல் தேவைப்படுது நிறைய டைம் ஆகுது ஓகேங்களா அந்த நிறைய ஃபியூவல் காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட்டிலைட் கெப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுது வெயிட்டை கம்மி பண்ணுது ஓகேங்களா அப்போ அந்த மேனூரிங் பேர் என்ன அப்படின்னா வந்து டாக் லெக் மேனூரிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவர் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ குலசேகரப்பட்டினத்தில் லான்ச் பண்ணும்போது இந்த மேனுவரிங் தேவையில்ல அப்படியே ஸ்டெயிட்டாகவே நம்ம போகலாம் அப்போது கம்மியான ஃபியூவல்லையே நம்மளால் அதிக சீக்கிரமாக எஃபிஷியண்ட்டாக லான்ச் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் இது ஈக்வேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீகரிகோட்டாவையும் காட்டிலும் இந்த ஈக்வேட்டர் இந்த குலசேகரப்பட்டினம் ஈக்வேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஃபியூவல் இன்னுமே கம்மியாக தான் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா ஈக்குவேட்டரில் வந்து கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும் போல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இந் ஏர்த் என்ன தான் வந்து ஸ்பியர்னு சொன்னாலுமே அது ஜியாய்டு ஓகேங்களா அப்போது இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை காட்டிலும் இந்த டிஸ்டன்ஸ் அதிகம் அதனால் இந்த கிராவிட்டி இங்கே ஈக்வேட்டரில் கம்மியாக இருக்கும் போல்ஸில் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம ஈக்வேட்டருக்கு பக்கத்தில் எப்பயுமே வந்து அந்த லான்ச் பேட் சாண்ட் சேட்டிலைட் லான்ச் பேட்ஸை வைப்பாங்க ஓகே வாட் இஸ் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட் அப்படின்னா டு லான்ச் த ஸ்மால் சேட்டிலைட் அப்படிங்குறது ஆன்சர் இப்போதிக்கி ஸ்மால் சேட்டிலட் தான் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஸ்மால் சேட்டிலைட்டை நம்மளால் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டென் தௌசண்ட் ஜினோம் ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க டென் தௌசண்ட் ஜினோம் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து அது ஜினோம் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜினோம் அப்படிங்கிறது என்னன்னா டிஎன்ஏ தொகுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மொத்த ஹியூமன்ஸோட டிஎன்ஏ தொகுப்புகளை தான் நம்ம ஜினோம் அப்படின்னு சொல்றோம் அப்போது ஒரு செல்லிலிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா செல்லு செல்ல இருக்கக்கூடிய குளோரோ குளோமோசம் அந்த குரோமோசோம்ல தான் டிஎன்ஏ அந்த மொத்த டிஎன்ஏவையும் நம்ம சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஜினோம் அப்படின்னு சொல்றோம் இந்த மொத்த ஜினோமியுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பத்தாயிரம் இண்டிவிஜுவலுக்கு நம்ம ஜினோமை வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் டென் தௌசண்ட் ஜினோம் ப்ராஜெக்ட் ஓகேங்களா இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ரிசிஷன் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில வியாதிகள் இந்தியர்களுக்கு பொதுவாக இருக்கும் மற்ற வேர்ல்டில் இருக்காது அப்போ மற்றவங்க வேர்ல்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாதிகளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ஆரண்டி கொடுத்து செலவு பண்ண மாட்டாங்க அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கவர்மெண்ட்டுக்கு இந்த நோய்களுக்கு மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில ஜீன்ஸ் இருக்குது எம்ஒய் பிபிசி த்ரீ இந்த மியூட்டேஷன் என்ன பண்ணணும்னா கார்டியார்ட் அரெஸ்ட் வர்றதுக்கு நிறைய காரணங்களாக இருக்குது இது இந்தியன்ஸில் இந்த ஜீன் வந்து நிறைய தென்படுது அப்படிங்கிறத இந்த டென் தௌசண்ட் ஜீனோம் ப்ராஜெக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஏ எம் பி த்ரீ இது வந்து மதுரையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இது இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா லீத்தல் ஸ்கில் கண்டிஷன் வரக்கூடிய ஒரு ஜீனாக இருக்குது ஓகேங்களா அப்போ மதுரையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வியாதியை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான நிறைய இம்பார்ட்டண்ட்டான தகவல்களை பரிசீலிக்கிறதுக்கு இந்த டென் தௌசண்ட் ஜினோம் ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஓகேங்களா ஸோ கிறிஸ்பு கிறிஸ்பார் கேஸ் நைன் டெக்னாலஜி இஸ் யூஸ்டு ஃபார் என்ன அப்படின்னா எடிட்டிங் ஜீன்ஸ் இந்த ஜினோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இதை யூபிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதை இந்த கேஸ் நைன் அப்படிங்கிற அந்த விஷயத்த மாலிகுலார் சிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீக்வன்சிங் அ ஜனோம் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் த டிசீஸ் இது தாங்க ஆன்சர் தான் என்ன தான் நான் ஏ மட்டும் குறிச்சிட்டு படிச்சுட்டு குறிச்சாலுமே என்னதான் ஆன்சர்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது ஏபிசிடி எல்லாத்தையுமே ஒன்ஸ் ஏ தான் ஆன்சர்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சாலுமே பிசிடி எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ஸில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா த்ரீ இனிஷியேட்டிவ்ஸ் காப் இன்சூரன்ஸில் அதாவது வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இந்த பீமா அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஃபசல் பீமா யோஜனாவில் ஒரு மூணு இம்பார்ட்டண்ட் இனிஷியேட்டிவ்ஸை சேர்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபெசல் பீமை யோஜனானா என்னங்கிறத பார்ப்போம் இது வந்து ஏரியா வைஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் அது என்னங்க ஏரியா வைஸ் அப்ரோச்னா இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் இல்லாமல் ஒரு ஏரியாவுக்கே வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறது இப்போ ஏரியாவில் ப்ரீ கிராப்பிங் சீசன்லேருந்து போஸ்ட் ஆர்வஸ் வரைக்கும் என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதோ எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ உங்களால் வந்து ஒரு நேஷ்னல் டிசாஸ்டரால் நேச்சுரல் டிசாஸ்டரால் உங்களால் வந்து பயிரே வைக்க முடியல இல்லை ஹார்வெஸ்ட் பண்ணுறது தட்டு போய் தவறி போயிடுச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்த இன்சூரன்ஸ் வந்து காப்பாற்றும் ஓகேங்களா அப்போ எல்லாத்துக்குமே ஒரே ப்ரீமியமா அப்படின்னா கிடையாது நம்ம கிட்ட வந்து ரபி அப்புறம் வந்து கேரிஃப் அப்புறமா வந்து ஆர்டிகல்ச்சர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே வந்து ரபிக்கு வந்து டூ ஆஃப் த அந்த ப்ரீமியமை வந்து விவசாயிங்க கொடுக்கணும் மற்ற எல்லாத்தையுமே கவர்மெண்ட் போட்டுரும் கே கரீஃபுக்கு டூ பர்சன்ட் சாரி கரிஃபுக்கு டூ பர்சன்ட் ஆஃப் த ப்ரீமியம் ரபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ப்ரீமியம் ஆர்டிகல்ச்சருக்கு பொறுத்தவரைக்கும் ஆர்டிகல்ச்சர் கிராப்ஸ் தோட்டக்கலைகள்னு சொல்லுவாங்க தோட்டக்கலைகள் கிராப்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் ஆஃப் த ப்ரீமியம் விவசாயிகள் கட்டணும் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்னா இப்போ இது அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெல்ஃபேரில் இருக்குது இதில் ஒரு மூணு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை சேர்த்துருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா கிஷான் ரக்ஷக் கிஷான்னா வந்து ஃபார்மர்ஸ்னு அர்த்தம் ரக்ஷர்னால் காப்பாற்றுறது ஓகேங்களா காப்பாற்றுறதுக்கான ஒரு போர்ட்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த போர்ட்டல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மல்ட்டிலிங்குவல் பல லாங்குவேஜில் இருந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய போர்ட்டல் இது டு நேவிகேட் த இன்சூரன்ஸ் பாசஸ் இன்சூரன்ஸ் எப்படி போடணும் இப்போ இன்சூரன்ஸ் சரியாக வரல கிரிவன்சஸ் இருக்குது அவங்களுக்கு அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரியான ஹெல்ப் லைன் இது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சாரதி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இது வித் கொலாபரேஷன் ஆஃப் யூஎன்டிபி யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அவங்களோட கொலாபரேஷனோட இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் யார் யாருக்கு எந்தெந்த ஃபார்மருக்கு எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது தான் இந்த சாரதி இனிஷியேட்டிவோட வேலை நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் போட்டவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த நாலேஜ் வந்து பெருக்கிறாங்க ஓகேங்களா இந்த இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா

அது வந்து ஏன் அதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா டு கமாமரேட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சால்ட் டேக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் இதை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே இந்த டேக்ஸ் இருந்திருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இதை சென்ட்ரல் எக்ஸைஸ் டேக்ஸாக மாற்றிருக்காங்க ஓகேங்களா இதை வந்து ஃபி ஃபிப்ரவரி ட்வெண்ட்டி ஃபோர்த்து கொண்டாடுறோம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரஸி ரேட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து மார்ச் ஃபஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா லாஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியை நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் அப்படின்னு கொண்டாடுறோம் என்ன ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது வந்து பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமோ ஈஸியோ தெரியாது ஆனால் பணத்தை விடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னா பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறதோ இல்லை சேமிக்கிறதோ அதை விட கஷ்டம் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பணக்காரங்க இருந்திருக்காங்க அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் ஏழை நம்ம கண் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அனில் அம்பானி எடுத்துக்கோங்க அவருக்கு அம்பானி துருபாய் அம்பானியோடைய பாதி சொத்து இருந்துச்சு இப்போ அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு வீட்டில் உக்காந்துருக்கார் மைக்கேல் ஜாக்சன் அவர் சம்பாதிக்கிற அளவுக்கு யாருமே சம்பாதிச்சது கிடையாது ஆனால் செலவு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக அவரு ஏழையாக தான் செத்தார் ஓகேங்களா அப்போது இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளவு எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் சம்பாதிக்கிறத எப்படியெல்லாம் சேர்த்து வைக்கணும் இப்படிங்கிற அந்த நாலேஜ் அதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க அதை செலவு பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரூகலாக இருக்கணும் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு ஃப்ரூகல் சிக்கனம் அப்படின்னு அர்த்தம் சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கஞ்சம் கிடையாது சிக்கனம் ஓகேங்களா எதுக்கு தேவையோ அதை மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான லிட்ரசியை வந்து உருவாக்குறதுக்கு இதை பற்றின அவேர்னஸை கொடுக்குறது தான் ஃபினான்ஷியல் லிட்ரசி வீக் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம் நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இது வந்து ஜிஎஸ் ஃபோரில் கண்டிப்பாக கேட்பாங்க சாரி குரூப் ஃபோரில் கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஓகேங்களா நேஷ்னல் சயின்ஸ் டே பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் நம்ம கொண்டாடுறோம் இது எதன் அடிப்படையில் கொண்டாடுறோம் அப்படின்னா சார் சிவி ராமன் இருக்கார் பார்த்திங்களா சந்திரசேகர வெங்கட்ராமன் அவர் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை வந்து கண்டுபிடிச்சார் ஓகேங்களா ஸோ இந்த சயின்ஸ் டீட்டெயில் நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கே எல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம் ராமன் எஃபெக்ட்னால் என்ன அப்படின்ட்டு அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்த தினம் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அதனால் அது நேஷ்னல் சயின்ஸ் தினமாக நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த தீமும் ரொம்ப இம்பார்ட்டன் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி கொண்டாடுறோம் என்ன அப்படினா ட்வெண்ட்டி நைன் ஓகேங்களா பிப்ரவரி ட்வெண்ட்டி நைன் அப்போ நாலு வருஷத்துக்கு உருவாட்டி தானே அப்படி கிடையாது லீப் இயரா இருக்கும்போது லீப் இயர் இல்லாத பட்சத்தில் டுவெண்ட்டி எயிட்ல நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா ரேர் டிசீஸ் டே நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு சஸ்டைனபிள் எனர்ஜி டே வந்து நம்ம மார்ச் டூ கொண்டாடுறோம் அதுக்கப்புறமா வந்து வேர்ல்டு லைஃப் டே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வந்து மார்ச் த்ரீ ஓகேங்களா மார்ச் த்ரீல ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து சைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குனது வந்து மார்ச் த்ரீல தான் அதனால டேவா நம்ம அப்போ கொண்டாடுறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் சேஃப்டி டே இது மார்ச் ஃபோர் நம்ம கொண்டாடுறோம் இதை ஏன் கொண்டாடுறோம்னா நேஷ்னல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா பை த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் உருவாக்கியிருக்கோம் நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு இனிஷியேட்டிவை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து உண்டாக்கியிருக்காங்க அதனால் நேஷ்னல் சேஃப்டி டேவாக நம்ம மார்ச் ஃபோர் ரொம்ப கொண்டாடுறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேர்ல்டு ஒபிசிட்டி டே அப்படிங்கிற அந்த டேவும் நம்ம மார்ச் ஃபோர் கொண்டாடுறோம் வேர்ல்டு ஒபிசிட்டி டே ஓகேங்களா ஒ ஒபிசிட்டினால் அதாவது வந்து அதிக எடையினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை கான்ஃபிடென்ஸ் இருக்காது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்த் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா பிளட் ப்ரெஷர்லேருந்து ஆர்த்தரைட்டிஸ்லேருந்து இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் நமக்கு வரும் ஓகேங்களா அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க பாடி டு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கரெக்டான இண்டெக்ஸ் அது ஓகே இவ்வளோ ஹைட் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் வெய்ட்டுன்னு சொல்லுவாங்க தேர்ட்டிக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் ஒபீஸாக இருக்கிறதுனால எந்த ஒரு கேபலமோ அசிங்கமோ கிடையாது பட் உங்களுடைய உடல் நலத்துக்கு அது தீங்கானது ஓகேங்களா நெக்ஸ்ட் வேர்ல்டு இன்ஜினியரிங் டே வேர்ல்டு இன்ஜினியரிங் டே வந்து நம்ம மார்ச் ஃபோர் கொண்டாடுறோம் நேஷனல் இன்ஜினியரிங் டே வந்து எப்போ கொண்டாடுவோம் அப்படின்னா வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் கொண்டாடுவோம் ஓகேங்களா அது யார் யாருடைய பிறந்தநாளில் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன்லைன் கரண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் ஒன்லைன் கரண்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடுடைய டோட்டல் இன்ட இன் டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எவ்வளோன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் வென் கம்பேரிங் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நம்ம ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் மெகாவாட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட்டு வந்து அப்போ இந்தியாவிலேயே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிகாவாட் தான் தமிழ்நாட்டில் மட்டும் ஃபார்ட்டி செவன் கிகாவாட் நம்ம வந்து உருவாக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் லைவ் கோரல் கவர் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மன்னார் வளைகுடாவில் கோரலுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா இருபத்தி ஏழு சதவீதம் ஆயிருக்கு முப்பத்தி ஏழு சதவீதத்துல இருந்து இருபத்தி ஏழு சதவீதம் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ரீசண்ட்டாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் நலமா அப்படின்னா பேர்லேயே உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா அஃபீஷியல்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்கிட்ட போயிட்டு உங்களோட ஸ்கீம்ஸு எப்படி இருக்கீங்க என்ன மாதிரி இந்த ஸ்கீம்ஸ்லாம் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இப்படின்னு வந்து மக்கள்கிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்கீம்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நேஷ்னல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லச்சித் போர்புகான் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து அசாம் அஹோம் கிங்டம் அப்படின்னு ஒரு கிங்டம் இருந்துச்சுங்க அது வந்து கன்டெம்பரரி ஆஃப் முகல் எம்பையர் ஓகேங்களா அந்த முகல் எம்பையர் வந்து அசாம்ல விடாம தடுத்ததுனால இவருக்கு வந்து பெரிய வீரனாக அங்கே பார்ப்பாங்க ஓகேங்களா அது என்ன பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் சராய்கேட் ஓகேங்களா அதுக்கு அதை போட்டுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு வந்து ஒரு செலை வச்சுருக்காங்க ஓகேங்களா இவரோட ரீடர்ஷிப் குவாலிட்டியே போட்டுற விதமாக ஓகே இவருக்கு ஒரு செலை வச்சுருக்காங்க ஓகே ஜோர்ஹட் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஜோர்ஹட் அசாமில் இருக்குது ஜோர்ஹட்டில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியாலேயே ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க ஜோர்ஹட் அசாமில் தான் உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து உருது போய்ட் அண்ட் பாலிவுட் ரைட்டருக்கு வந்து ஞான்பீத் அவார்டு வந்து கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு மிலன் எக்ஸசைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் நேவியோடைய பிக்கஸ்ட்டு லேட்ரல் நேவி எக்ஸசைஸ் ஓகே இந்த எக்ஸசைஸ் வந்து வைசாகில் நடந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஸ் ஃபேர் அண்ட் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ் ஃபார் சுகர் கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி குவிண்டால்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது ஓகேங்களா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் வந்து fair and remunerative price வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படிங்கறது முக்கியம் டூ தௌசண்ட் கேல்வியே இதே கேள்வியே கேட்டிருக்காங்க பாருங்க ஃபேர் அண்ட் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ் ஆஃப் சுகர் கேன் இஸ் அப்ரூவ்ட் பை ஏ இஸ் ஆன்சர் ரெக்கமெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா இவங்க பண்ணுவாங்க எம்எஸ்பியுமே இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கமிஷன் ஃபார்

இது வந்து ஒரு மார்ஷியல் ஆன்ஸ் மார்ஷியல் ஆர்ட் இது மார்ஷியல் ஆர்ட் கூட சேர்ந்த ஒரு டான்ஸ் ஓகேங்களா அப்புறம் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் ஹைட்ரஜன் ஃபியூவல் ஃபெரி போட் வந்து சுச்சிதா அப்படிங்கிற பேரில் கொச்சியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க விஓ சிதம்பரம் போர்ட்டு சிதம்பரனார் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தூத்துக்குடி போர்ட் அது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் இந்த கண்ட்ரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கேட்ட கொஸ்டின் காமராஜ் போர்ட் ஃபஸ்ட் மேஜர் போர்ட் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்டர்ட் அஸ் கம்பெனி முந்திரா போர்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் ஓன்டு போர்ட் இன் இந்தியா விசாகப்பட்டினம் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா இது கிடையாது ஓகேங்களா அப்போ டூ பேர் ஒன்லி இஸ் த ஆன்சர் ஓகேங்களா அதே மாதிரியே விஓ சிதம்பரநாத் போர்ட் வந்து இஸ் த ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் இந்த த கன்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் லான்ச் ஸ்வயம் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் கோர்சஸ் ஆஃபர் டெவலப்ட் கொலாபரேட்டிவ்லி வித் த இண்டஸ்ட்ரி ஐஐடி மெட்ராஸு இதை வந்து ஆப்ரேட் பண்ண போகுது ஸ்வயம் ப்ளஸ் பிளாட்ஃபார்மை ஐஐடி மெட்ராஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போகுது ஓகேங்களா ஸோ ஸ்வயம் பற்றி கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில் ஸ்வயம் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எய்ம்ஸ் அட் என்ன அப்படின்னா வந்து ப்ரொவைடிங் அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் டு த சிட்டிசன்ஸ் ஃபார் ஃப்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்கில் இந்தியா சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பல்பூர் ஒடிசாவில் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை மால்டா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மால்டா வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன்த் கண்ட்ரியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் நெக்ஸ்ட் வந்து லேக்கர் ஸ் ஆஃப் ஹைதராபாத் வந்து ஜிஐ டேக் வந்து ஒவ்வொன்று கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட் எது டேக் கிடைச்சதோ அதை மட்டும் படிங்க போதும் ஓகே நெக்ஸ்ட் இந்தியாவோட லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் இஸ் இனாக்ரேட்டட் இன் குஜராத் துவாரகாவில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் வந்து சுதர்சன சேது அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க துவாரகா அப்படின்னாலே கிருஷ்ணர் பிறந்த இடம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அவருடைய சக்கரம் வந்து சுதர்சன சக்கரம் ஸோ சுதர்சன சேது துவாரகா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் சர்வதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து துபாய் வந்து ஃபைவ் இயர் மல்டி என்ட்ரி வீசா ஃபார் இந்தியன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃபைவ் இயர்ஸ் அவங்க வந்து பிஸ்னஸ்க்காகவோ லஷர் ட்ராவலுக்காகவோ எப்போ மல்டி மல்ட்டிலேட்ரல் வீசா வந்து மல்ட்டிலேட்ரல் வீசா வச்சு அவங்க போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து டுவெல்த் எடிஷன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ஐபிஐ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸை வெளியிட்ருக்காங்க இதில் இந்தியா வந்து ஐம்பத்தஞ்சு கண்ட்ரியில் நாற்பத்தி ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு ஓகேங்களா யார் ஃபஸ்ட்டுனா யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து யூகே தேர்ட் வந்து ஃப்ரான்ஸ் ஓகேங்களா பெரு வந்து ஒரு நேஷ் ஹெல்த் எமர்ஜென்சியை வந்து விட்டுருக்காங்க என்ன ஹெல்த் எமர்ஜென்சினா டெங்கு கேசஸ் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஹெல்த் எமர்ஜென்சியை விட்டுருக்காங்க ஓகே அப்போ பிளேசஸ் அண்ட் நியூஸில் பெருவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபிலிப்பைன்ஸ் பிகேம் த ஃபஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு ராட்டிஃபை ஐஎல்ஓ கன்வென்ஷன் டு எண்ட் த ஒர்க் பிளேஸ் வைலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஓகேங்களா இந்த ரேட்டிஃபிகேஷனோட நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி அண்ட் இட் மார்க்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டு ப்ரிவென்டிங் த எலிமினேட்டிங் ஹராஸ்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஓகேங்களா ஒர்க் பிளேஸ் அராஸ்மெண்ட் ஐஎல்ஓ கன்வென்ஷன் நம்பர் ஒன் நைன்ட்டி அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதே மாதிரியே வந்து ஐஎல்ஓ கன்வென்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ரிலேட்டட் டூ என்ன அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டான் இது வந்து இந்தியா வந்து ராட்டிஃபை பண்ணுச்சு அதனால் கேட்டான் இது ஃபிலிப்பைன்ஸ் தான் ஸோ ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான நியூஸ் இல்லை பட் ஏஷியாவோட ஃபஸ்ட் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ்னால இது ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கிறதுல தப்பில்லை ஓகேங்களா இது வித் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைல்டு லேபர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் லா மேக்கர்ஸ் அப்ரூவ்ட் அ பில் தட் வில் என் த ரைட் டு அபாஷன் இந்த ஃப் ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் இந்த ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் இதோட எத்திக்கல் ஆங்கிள் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்ட் ஃபைவ் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் இதில் நம்ம டீட்டெயில்டாக எத்திக்ஸ் செக்ஷன்ஸில் நம்ம டீல் பண்ணியிருக்கோம் அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்வச்சதா கிரீன் லீஃப் ரீட்டிங் ரேட்டிங் இனிஷியேட்டிவ் இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இன் கொலாபரேஷன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிஸம் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் ஐஜினை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக இன் அலாங் த வேஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்புறமா வந்து ரெசார்ட்ஸு அது ஹோம் ஸ்டேஸ் இது எல்லாத்துலேயுமே ஓகே நெக்ஸ்ட் வந்து எக்கானாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான காஷனரி மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஜூஸ் ஜாக்கிங் அப்படிங்கிற அந்த விஷயம் ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பொது வெளியில் இப்போது ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாத்துலையுமே பார்த்துருப்பீங்க நிறைய பப்ளிக் போர்ட்டல்ஸ் இருக்கும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் ஆக்கர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களோட யூஎஸ்பியை எப்போ கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து உங்களுடைய அந்த ஃபோனை வந்து ஹேக் பண்ணுற மாதிரியான மால் வேற இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ பொது இடத்துல இனிமேல் சார்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மால் வேற பொது இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேர் ஜூஸ் ஜாக்கிங் ஓகேங்களா இந்த டேர்மை வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே த சென்டர் ஹாஸ் லான்ச் டூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் சக்ஸு அப்புறமா வந்து டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா த போர்ட்டல் எய்ம்ஸ் டு எம்பவர் சப்ஸ்கிரைபர்ஸ் டு ரிப்போர்ட் த சஸ்பெக்டட் ஃப்ராட் கால்ஸ் ஃப்ராட் கால்ஸ்லாம் உங்களுக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆனால் கால்ஸ் எதாவது வந்துச்சுன்னா இந்த சக்ஸு ப்ளாட்ஃபார்மில் நீங்கள் போயிட்டு உங்களோட கிரிவன்சஸை தெரிவிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கவுன்சில் மீட்டிங் ஆஃப் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஃபண்டு வந்து ரீசெண்டாக வாஷிங்டன் டிசியில் யூஎஸ்ல நடந்துச்சு ஓகேங்களா இந்த குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஃபண்டை யார் வந்து ஆப்ரேட் பண்ணுவா அப்படின்னா வந்து குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி இவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உருவானாங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் ஏர்த் சப்மிட்டில் உருவாகிருப்பாங்க ஓகேங்களா இவங்க ஒரு அஞ்சு கன்வென்ஷனுக்கு இவங்க தான் ஃபண்ட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்னென்னா மினமாட்டா கன்வென்ஷன் ஃபார் மெர்க்குறி ஸ்டாக் ஹோம் கன்வென்ஷன் ஃபார் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் சிபிடி கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அதுக்கப்புறமா வந்து யுஎன் யூஎன் சிசிடி ஓகேங்களா டு காம்பேக்ட் டெச்டிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து யூஎன்எஃப் ட்ரிபிள்சி டு காம்பேக்ட் கிளைமேட் சேஞ்ச் ஓகே நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து வந்தாரா ஸ்டார் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அந்த ஒரு ப்ரோக்ராமை ஜாம் நகர் குஜராத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் க்ரூடு ஸ்பேஸ் ஃப்ளைட் ககன்யான் மிஷன் வந்து அஸ்டநாட் வந்து அஷ்டநாத்ஸை வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு அஷ்டநாத் பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு தமிழரும் அறக்கும் ஓகேங்களா அந்த தமிழர் பேர் என்னென்னா அஜித் கிருஷ்ணன் இதை குரூப் போர்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கோர் லோடிங்கை வந்து இண்டிஜினியஸாக டெவலப் பண்ண கோர் லோடிங் ரியாக்டர் இன் கல்பாக்கம் வந்து பார்த்தார் ஓகேங்களா இந்த கோர் லோடிங் வந்து இந்தியா வந்து அஃபிஷியலா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணது ஓகேங்களா அப்போ எவ்வளோ ஸ்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குது த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் நியூக்ளிய ப்ரோக்ராம் இருக்குது இந்த விஷயத்தை டீட்டெயில்டாக நான் வந்து பார்ட் த்ரீல வந்து நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருப்பேன் யாராவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா போய் அங்கே பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் மினிஸ்டி ஆஃப் கல்ச்சர் ரீஜினல் சென்டர் ஃபார் சங்கீத் நாடக அகாடமி வந்து ஹைதராபாத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சவுத் கொரியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க வேர்ல்டுலேயே அவங்களுக்கு தான் ரொம்ப லோவஸ்ட்டு ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே இதை குரூப் ஃபோர்ல கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே யூஎன்இபி அப்புறம் வந்து ISWA, இன்டர்நேஷனல் சாலிட் Waste அசோசியேஷன் ரீசெண்ட்லி ரிலீஸ்டு Global வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவுட்லுக் ஓகேங்களா குளோபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவுட்லுக் Outlook 2024 ஃபோர் ஓகே ஸோ இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுதுங்க வேற doubts, டவுட்ஸ் இல்லைனா suggestions, எது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஜென்ரலாக நீங்கள் படிக்கும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க இதையுமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா வேற ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் யூ மை சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா நானோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ சக ஆஸ்பிரன்ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மேக்ஸிமம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ